கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பரிசோதனையில் தொற்று நீங்கியதாக முடிவுகள் கிடைத்த பிறகும் நோயாளிகள் முழுமையாக குணமடையும் வரை அவர்களுக்கான சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தொற்று நீங்கிய பிறகும் உடல் சோர்வு, வலி, வறட்டு இருமல் உள்ளிட்டவைகளால் தொடர்ந்து அவதிப்படுவதாகவும் கொரோனா குணமடைந்த பிறகு சிலர் உயிரிழக்க நேரிடுவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தொற்று நீங்கிய பிறகும் நோயாளிகள் முழுமையாக குணமடையும் வரை அவர்களுக்கு ஒருங்கிணைந்த சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் அறிக்கை அனுப்பியுள்ளது. ஆரோக்கியமான உணவுகள், ஆயுஷ் மருந்துகள் உள்ளிட்டவைகளை வழங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யோகாசனம், பிராணாயாமம் உள்ளிட்டவைகளை கற்றுத்தந்து உடல் உறுதியை அதிகரிக்க வேண்டும், போதைப் பொருட்கள் எடுத்துக் கொள்வதை தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் மே மாதம் 50,000 இருந்த கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை தற்போது 37,00,000 அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாள் ஒன்றிற்கு 70,000 பேர் தொற்றிலிருந்து விடுபடுவதாக கூறப்பட்டுள்ளது.